நாம பார்க்கக்கூடிய பாடல் வந்து இன்பப் பிறவி. சரி, பாடிடலாம். அந்த ஒரு தடவை பாடிடுவோம் இன்பப் பிறவி பத்தி. இன்பப் பிறவி படைத்த இறைவனும், இன்பப் பிறவி படைத்த இறைவனும், துன்பம் செய் பாச துயருள் அடைந்தனன், துன்பம் செய் பாச துயருள் அடைந்தனன், என்பில் பொழுவி இசைந்து உரு தோல் தசை, என்பில் கொழுவி இசைந்துரு தோல் தசை, முன்பிற் குழுவி முடுகுவது ஆக்குமே, முன்பிற் கொழுவி முடிகுவது ஆக்குமே. இன்பத்தை பெறுவதற்கு கருவியாகிய பிறப்பை உயிர்களுக்கு கொடுத்த சிவன், அப்பிறப்பினுள் நிற்கும் பொழுது துன்பமயமான வினையால் விளையும் துயரில் துயருள் அழுந்தவே வைத்துள்ளான். பிறவியால் வரும் மாசு உடம்புகள் முன்னே சில காலம் துன்பத்தை தந்து பின்பு ஒழிவனவாகும். பிறவியால் வர்ற மாசு நிறைந்த இந்த உடம்புகள் வந்து, நிறைய உடம்பு வரும் இல்லை, நிறைய பிறவி வர வர வினைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த உடம்புகள்லாம் வந்து முன்னேன்னும் போது முற்காலத்தில் இப்போ அதுதான், சில காலம் துன்பத்தை தந்து பின்பு ஒழிவனவாகும் அப்படின்றார். அந்த இசைந்துரு தோல் தசை என்பு இதெல்லாம் சேர்த்து ஒரே வரியில சொல்லிட்டாரு, மாசு உடம்புகள் அப்படின்ட்டார். எலும்போடு சேர்ந்த தோல் தசை இதெல்லாம் வந்து உங்க புத்தகத்துல வன்மை பொருந்தியன்னு போட்டிருந்தது இல்ல, அதெல்லாம் இவர் அதெல்லாம் ஒண்ணுமே போடல, போடாம வெறும் பிறவியால் வரும் மாசு உடம்புகள் முன்னே சில காலம் துன்பத்தை தந்து பின்பு ஒழிவனவாகும் அப்படின்ட்டார். அப்புறம் விளக்க உரையில வந்து இன்பப் பிறவி அப்படின்னா இந்த இன்பத்திற்கு ஏதுவாம் பிறவி. சார், அதுதான் பிறவி போட்டார். அப்புறம் வந்து உடம்பு துன்பமாகாது, துன்பம் வெளிப்படுவதற்கு வாயிலாகவே வினையே துன்பம் தருவது. உடம்பு வந்து துன்பம் இல்லையா, ஆனா துன்பம் வெளிப்படுவதற்கு வாயிலாக வினை இருக்குது இல்ல, அதுதான் வந்து துன்பம் தருவது. ஆகலின் துன்பம் செய் பாசம் அப்படின்னு சொன்னாராம். இந்த வினையை வந்து பாசம் சொன்னாராம் என்பது வினையே ஆகும். அது உடல் உடம்பை பத்தி சொல்லல அப்படின்ட்டாரு. வினை இன்பம், வினை இன்பமும் செய்வதாயினும், வினை வந்து துன்பம் மட்டும் தராது, கல்வினையா இருந்தா இன்பமும் தரும். செய்வதாயினும் முன்னும் பின்னும் துன்பத்தோடே தொடர்புற்று நிற்றலின் துன்பம் செய்வதாக கூறினார். எங்க முன்னும் பின்னும், முன் பின்னு வருது இல்ல சார், அது சொல்றாரு. முன்னும் பின்னும் அதாவது வினை அந்த பிறவிக்கும், முன் பிறவிக்கும், இப்ப இருக்கிற பிறவிக்கு பின் பிறவிக்கும் அந்த வினையே வந்து காரணமா இருக்கிறதுனால முன் பின்னு சொன்னாராம். அப்படின்னா இப்ப இருக்கிற தற்கால பிறவிக்கு முன்ன இருக்கிற பிறவி, அதை வச்சுதான் இந்த பிறவியில வர்ற இது இன்பமும் துன்பமும். அதே மாதிரி இது இந்த பிறவிக்கு அப்புறம் வர்ற அடுத்த பிறவில வர்ற இன்பம் துன்பத்துக்கும் அந்த வினை தானே காரணம். அதனால அந்த முன்பின் சொல்லிட்டு சொன்னாராம். இவர் சொல்றாரு அந்த மாதிரி சொல்லிட்டாரு. கொழுவி இசைந்துரு தோல் தசை அப்படின்னு சொன்னது வந்து உடம்பு அப்படின்றதுக்காக, இப்ப மேல அவர் உடம்புன்னு ஜஸ்ட் சொன்னார்ல, அதுக்காக இவர் இப்படி சொன்னாராம். கொழுவி இசைந்துரு தோல் தசை அப்படின்னு சொல்றது உடம்பின் மேல் நின்றது. அந்த பொருள் வந்து உடம்பு என்பதின் மேல் நின்றது. இதனால் திரோபவமும் அறுத்தும் சுட்டும் சில நோயை தீர்க்கின்ற மருத்துவன் செய்கை போல அருளாகிய மரக்கருணையாதல் கூறப்பட்டது. திரோபவம்ன்றது என்னன்னா அறுத்து, இப்போ ஒரு டாக்டர் செய்யறாருல, அறுத்து சிகிச்சை, சுட்டும் சுட்டு நெருப்பால சுட்டு, அதாவது என்ன சொல்றது, ரேடியேஷன் எல்லாம் சுட்டும் சில நோயை தீர்க்கின்ற மருத்துவன் செய்கை போல அருளே, அருளேன்றது பிராக்கெட்ல வந்து மரக்கருணை ஆதல் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாரு. அந்த வினை வினை பத்தி பேசுறாரு. இது வினைதான், சுடுறது அறுவை சிகிச்சை இதெல்லாமே வினை.
கொழுவின்றது அந்த என்ப புதைக்க வச்சு தோலும் தசையும் மூடி இருக்குதுன்னு அர்த்தமா சார் புத்தகத்துல போட்டிருந்தது. கொழுவிக்கு கொழுவிக்கு விளக்கம் அகப்படுத்தி எலும்பு இல்லனா தசை வந்து நிக்காது. அதனால அத முதல்ல பொருத்தி அத சுத்தி தோலும் தசையும் தோலும் போட்டு வச்சிருக்காரு. எலும்பு ஆதாரப்படுத்தி அப்படின்னு எப்படி எல்லாம் இருக்குன்றத திருமந்திரத்துல பாத்தீங்கன்னா அந்த உயிர் எப்படி பாதுகாப்பா இருக்கு அதுக்குள்ள. இந்த கொழுவின்றது இதுக்கு முன்ன வந்த பாட்டுகள் கூட வந்து அதுல கூட வந்து மீனிங் எந்தலயும் அப்பயும் தனியா போடலாம இதுல போட்டிருக்காங்க நம்ம சுபாதாரம் படையில அகப்படுத்தி அதுல ஏற்கனவே பார்த்த கொழுவி என்னோட புத்தகத்துல கூட கொழுவிக்கு போடல. இன்பம் அடைவதற்கு உரிய இது தலைப்பு வந்து முக்தியை அளித்தான் அதுதான் தலைப்பு. இன்பம் அடைவதற்கு உரிய பிறவியை தந்த இறைவன் துன்பத்தை தரும் தொடர்பை உயிர்களுக்கு அமைத்தருளினான். அவன் உயிர்களுக்கு எலும்புடன் சேர்த்து பொருந்திய தோலாலும் தசையாலும் வலிமை பொருந்த பண்ணி முக்தியை அள்ளித்தருளினான் அள்ளித்து அருளினான். விளக்கம் வந்து ஒரே ஒரு லைன் தான். இறைவன் உயிர்களை தூய்மை செய்வதற்காகவே துன்பம் தரும் உடலை என் புத்தகத்துல கூட அந்த எலும்பு தோல் தசை இதுக்கெல்லாம் ஒண்ணு கூட மீனிங் சொல்லாம உடம்புன்னு சொல்லிட்டாரு ஒரே வார்த்தையில. இல்ல எந்தல அட்லீஸ்ட் தோல் எல்லாம் கொண்டிருக்காரு அவர் உயிர்களுக்கு எலும்புடன் சேர்த்து பொருந்திய தோலாலும் தசையாலும் வலிமை பொருந்த பண்ணி முக்தியை அளித்தருளினான். இவர் என்ன சொல்றாரு, பிறவியால் வரும் மாசு உடம்புகள் முன்னே சில காலம் துன்பத்தை தந்து பின்பு ஒழிந்த ஒழிவனவாகும் அப்படின்றாரு. அனுபவிச்சு அதுக்கப்புறம் முக்தி கொடுத்துரும். சரிங்க சார், பாடல் நல்லா இருக்கு. விளக்கமா ஒரு தடவை பாடிடுவோம். இன்பப்பிறவி படைத்த இறைவனும் இன்பப்பிறவி படைத்த இறைவனும் துன்பம் செய் பாச துயருள் அடைந்தனன் துன்பம் செய் பாச துயருள் அடைந்தனன் என்பில் கொழுவி இசைந்துரு தோல் தசை என்பிற்கொழுவி இசைந்தொரு தோல் தசை முன்பில் கொழுவி முடுகுவது ஆக்குமே முன்பிற்கொழுவி முடுகுவது ஆக்குமே. அடுத்த பாடல் வந்து இறையவன் மாதவன். இறையவன் மாதவன் இன்பம் படைத்த மறையவன் மூவரும் வந்துடன் கூடி இறையவன் செய்த இரும் பொறியாக்கை மறையவன் வைத்த பரிசு அறியாரே. அதேதான் இருக்கு, அப்படி பாடிடலாம். இறையவன் மாதவன் இன்பம் படைத்த இறையவன் மாதவன் இன்பம் படைத்த மறையவன் மூவரும் வந்துடன் கூடி மறையவன் மூவரும் வந்துடன் கூடி இறையவன் செய்த இரும் பொறி யாக்கை இறையவன் செய்த இரும் பொறி யாக்கை மறையவன் வைத்த பரிசு அறியாரே மறையவன் வைத்த பரிசு அறியாரே. இறையவன் மாதவன் இன்பம் படைத்த இறையவன் மாதவன் இன்பம் படைத்த மறையவன் மூவரும் வந்துடன் கூடி மறையவன் மூவரும் வந்துடன் கூடி இறையவன் செய்த இரும் பொறி யாக்கை இறையவன் செய்த இரும் பொறி யாக்கை
மறையவன் வைத்த பரிசு அறியாரே, மறையவன் வைத்த பரிசு அறியாரே. ருத்திரன் திருமால் பிரம்மன் என்ற மூவரும் சிவபெருமான் உயிருக்கு அளித்த உடம்பிற்கு அவன் செய்யும் திரோபாவத்தை அறியாதவர் ஆவர். அவங்க மூணு பேருக்கும் தெரியாதாமா அந்த சிவனுடைய மறைத்தல்ன்ற விஷயம் தெரியாதா? தெரியாதா? அப்படிதான். அப்படிங்க. சரிங்க சார், அவ்வளவுதானா? நம்ம பாத்துடலாம். அவ்வளவுதான் உனக்கு கொடுத்துட்டாரு சிவகுமாரன். அப்படிங்களா? சரிங்க. இதுல வந்து நம்ம பாத்துடலாம். நம்ம திருவாவடுதுறையில சீருத்திரன் திருமால் இன்ப வாயிலாக படைத்த பிரம்மன் ஆகிய மூவரும் ஒருங்கு கூடி இறைவன் ஆணையின் வண்ணம் செய்த இந்த பெரிய உடலாகிய பொறியுள் அவன் வைத்து ரகசியத்தின் தன்மையை யாரும் அறியார் என்றவார். அப்படின்னு அது அதுதான் ஸ்ரீருத்ரன்றதுதான் அவர் அழிய நம்ம முதல்ல படிச்சமே பார்த்தமே. அது மாதிரி ஆக இறையவன்றது அங்க ருத்ரன சொல்றாரு, மாதவன்றது திருமால சொல்றாரு, இன்பம் படைத்த மறையவன்றது வந்து பிரம்மன், இன்பத்தை அடையக்கூடிய உடம்ப கொடுத்தவர் வந்து பிரம்மன். இவங்க மூவரும் வந்து உடன் கூடி மூணு பேரும் செஞ்சு இறையவன் செய்த இரும் பொறியாக்கை, இரும் இருநிலம் திடமான, அப்படி இருநிலம்னா பெரிய நிலம்னு சொல்லுவோம், பெரிய நிலம் சொல்லுவோம். இருநிலம் நிறைய இடத்துல படிச்சிருக்கிறோம். சிவபுராணத்துல கூட இருநிலம் வரும். ஆக வந்து இரும் பொறி யாக்கை, இந்த பொறின்னும் போது பொறினா மெஷினு, இரும் பொறின்றது திடமான அந்த உடம்பாகிய அந்த மெஷின் வந்து அந்த பொறி பொறியை வந்து பொறியியல் ரகசியத்தின் தன்மையை யாரும் அறியல. பொறியியல் இன்ஜினியரிங் சொல்றோம்ல, அதுதான் இவர் வந்து இரும் பொறி யாக்கை, இந்த உடம்ப வந்து கரெக்ட் தான். மறையவன் வைத்த பரிசு அறியாரு. என்னோட புத்தகத்துல என்ன போட்டிருக்காரு பாருங்க சார், உருத்திரன் மால் அயன் என்னும் காரண கடவுளர் தாமும் மேல் உள்ள சீகண்ட உருத்திரரால் தமக்கு தரப்பட்ட சிறந்த இயந்திரமாகிய உடம்புகள் கிடைக்க பெற்று பொருந்து நின்று உள்ளத்துள் ஒளிந்து நிற்கும் கல்வனாகிய சிவன் தம்மாட்டு வைத்த மரப்பினை அறிய மாட்டார்கள். ஓ, அவங்க மூணு பேரும் அவங்களுக்கு தரப்பட்ட அவங்களுக்கே மறைப்புன்றார் சார், ஜீவன்களுக்காக சொல்லல. இந்த மூணு பேருக்குமே தெரியாது. உருதிரனுக்கும் மால் ஐயனுக்கும் கூட காரண கடவுள்னா இந்த காரணம் கருதி படைக்கப்பட்டவங்க இல்லையா? யாரு இந்த பிறப்புன்ற காரணத்துக்காக பிரம்மனும், காக்கும் காரணத்துக்காக திருமாலும், உருதிரன் வந்து அழிக்கும் காரணத்துக்காக படைக்கவங்க. யார் படைக்கப்பட்டாங்கன்னா ஸ்ரீகண்ட உருதிரால் தமக்கு தரப்பட்ட, அவங்க ஸ்ரீகண்ட உருதிரர் தான் இவங்க மூணு பேருக்கும் தந்தாங்களா உடம்பு. ஸ்ரீகண்ட உருதிரர் வந்து உருதிரரால் தமக்கு தரப்பட்ட சிறந்த இயந்திரமாகிய உடம்புகள் அப்படின்னும் போது ஸ்ரீகண்ட உருதிரர் வந்து இவங்க மூணு பேருக்கும் தரப்பட்ட உடம்பில் கிடைக்க பெற்று பொருந்தி நின்று, அந்த உடம்புக்குள்ள அவங்க இருந்து பொருந்தி நின்று உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் கல்வனாகிய சிவன் தம்மாட்டு வைத்த மறப்பினை, அதாவது துரோபவம் பிராக்கெட்ல, அறிய மாட்டார்கள். அவங்களுக்கே மறைப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்றாரு. அவங்க அவங்க உள்ளத்துக்குள்ளவே அவர் வந்து மறைப்பு தொழிலை பண்றாரு, அந்த மூணு பேர் மனசுக்குள்ளவே அப்படின்னு சொல்றாரு. அவங்க வந்து சரியா அந்த கடமையை செய்யணும். அவங்களும் வந்து அழியா பரம்பொருள் கிடையாது அவங்களா. இவர் வந்து அந்த காரணத்துக்காக காரண கடவுளர்களா படைக்கப்பட்டவர் இல்லையா, அதனால அவங்களுக்கும் அந்த அவங்களுக்கு அது உண்டு அவங்களுக்கு. அப்புறம் போட்டுட்டு இது விளக்க உரையில என்ன போட்டிருக்காரு சொல்றப்ப, இன்பம் என்பது ஆகு பேராய் மேற்குறித்த பிறவியை உணர்த்திற்று, மூவரும் என்ற உமை சிறப்பு முற்றன்று யாக்கை வந்தவுடன் கூடிய என முன்னே கூட்டுக. எப்படி போடணுமானா, இரும்பொறி யாக்கைன்றத வந்து யாக்கை வந்தவுடன் கூடிய அப்படின்னு கொண்ணுமா. ஓ, ரெண்டாவது வரியில இருக்கிற வந்து உடன் கூடின்றத வந்து
யாக்கை வந்து உடன் கூடிய அப்படின்னு பொருள் எடுக்கணுமா, இறைவன் கூட்டுக அப்படின்ட்டாரு. இறையவன் என்பது உருத்திரன், முன்னர் குனி ருத்திரனையும் பின்னர் ஸ்ரீகண்ட ருத்திரனையும் குறித்தது. முதல்ல சொன்ன இறையவன்றது வந்து குனி ருத்ரனா, பின்னர் சொன்னது ரெண்டாவதுல வந்த இறையவன் மூணாவது வரியில சொல்றது வந்து ஸ்ரீகண்ட உருத்திரனா அப்படின்னு சொல்லிட்டாரு. மறையவன் என்பது இரண்டில் பின்னது, மறையவன் அப்படின்றது இரண்டாவது வரியில வர்றது வந்து என்ன சொல்றாரு, இரண்டில் பின்னது எது, ஸ்ரீகண்ட உருதிரன், ஸ்ரீகண்ட உருதிரர் சொல்றதான் அது. கள்வன் எனும் பொருட்டு மறைப்பறியாரே என ஓதுதல் சிறக்கும், என மறைப்பு அறியாரே, எங்க இருக்கு அது மறைப்பு அறியாரே, வைத்த பரிசு அறியாரேன்னு இருக்கு, அது போட்டுட்டு இதனால் மும்மூர்த்திகளும் திரோபவத்துக்கு உள்பட்டவர் ஆதல் கூறப்பட்டது. ஆன்மாக்கள் ஜீவன்கள் மட்டும் இல்ல, இவன் மும்மூர்த்திகளுக்கு கூட அந்த மறைத்தலுக்கு உட்பட்டவர் ஆதல் கூறப்பட்டதுன்னு சொல்லிட்டாரு. இன்னொரு இதுல படிமா பாக்கலாம். ஆகிய மூவரும் வந்து உடனாக இருந்து இறைவன் அமைத்து கொடுத்த பெருமையுள்ள இயந்திரமான உடலில் மறைவாக அந்த இறைவன் வைத்த தன்மையை அறிய மாட்டார்கள், அவங்களே வந்து உணர மாட்டாங்க, மறைவாக அவர் வச்சிருக்க தன்மையை உணர மாட்டாங்க, அவங்க உடம்புக்குள்ளவே இயந்திரமான உடலில் மறைவாக அந்த இறைவன் வைத்த தன்மையை அவங்களே அறிய மாட்டாங்கன்னு சொல்லிடுறாரு. அந்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்றார். அந்த இறைவனுக்கு மட்டும் தெரியும். விளக்கத்துல வந்து சதாசிவமே நாதமயமாய் விளங்கி சிவனது ஆணையை ஏற்று மற்ற கடவுளருடன் படைத்தல் முதலிய தொழில்களை செய்பவனாவான். ஓகேவா? நான்மகன் முதலியவர் சிவபரப்பில் உள்ளவர், ஆதலால் அப்பெருமானின் முழு அருட்செயலையும் அறியார் என்பது கருத்து. அதில் அந்த சிவபரப்பு, சிவபரப்பில் உள்ளவர் ஆதலால் அப்பெருமானின் முழு அருட்செயலையும் அறியார் என்பது கருத்து. சிவனுடைய சிவபரப்புன்றது எல்லையற்றது, அதுல இவங்க ஒரு இடத்துல கொஞ்சம் இடத்துல இருக்காங்க, அதனால அவங்களால அந்த முழு இதையும் உணர முடியாது. பூமியில நம்ம பூமின்றது எவ்வளவு பிறந்தது, நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், நம்மளால பூமி மொத்தத்தையும் உணர முடியுமா? அது உணர முடியுமா சொல்றாரு. நல்லா இருக்கு. சரிங்க சார். பாடிடலாமா? இந்த ஒரு பாடல் பாடி. இறையவன் மாதவன் இன்பம் படைத்த, இறையவன் மாதவன் இன்பம் படைத்த, மறையவன் மூவரும் வந்துடன் கூடி, மறையவன் மூவரும் வந்துடன் கூடி, இறையவன் செய்த இரும்பொறி யாக்கை, இறையவன் செய்த இரும்பொறி யாக்கை, மறையவன் வைத்த பரிசு அறியாரே, மறையவன் வைத்த பரிசு அறியாரே. சுப அண்ணாமலைய வந்து தலைப்பு கொடுத்திருக்காரு இதுக்கு, மூவரும் அறியார்ன்ற தலைப்பே கொடுத்திருக்காரு. தலைப்பிலே ஒரு விளக்கம் சொல்லிடுறாரு. என்னோட புத்தகத்துலதான் தலைப்பே இல்ல, தலைப்பு அங்க ஒரு ஒரு பாட்டுக்கும் நீங்க தலைப்பு கொடுத்திருக்கீங்க. அத அது வந்து என்னன்னா அது ப்ரிசைஸ் பண்ணிடுது அந்த பாட்டோட பொருளை. பாட்டோட ப்ரிசைஸ் பண்ணி சொல்றதுனால அது நல்லா இருக்கு. ஆமா. அடுத்த பாடல் காண்கின்றன ஆரம்பிக்குதா? காண்கின்ற. ஆமா ஆமா சார். படிக்கி வீணாகி விட்டனரே அப்படின்னு தலைப்பு இதில் கொடுத்திருக்காரு. வீணாகி. ஓஹோ சரி சரி. காண்கின்ற கண்ணொளி காதல் செய்து ஈசனை, ஆண் பெண் அலி உருவாய் நின்ற ஆதியை, ஊன்படு நாவுடை நெஞ்சம் உணர்ந்திட்டு, சேன்படு பொய்கை செயல் அணையாரே. அப்படியேதான் இருக்கு. இப்படி பாடலாம். காண்கின்ற கண்மொழி காதல் செய்து ஈசனை, காண்கின்ற கண்ணொளி காதல் செய்து ஈசனை, ஆண் பெண் அழி உருவாய் நின்ற ஆதியை, ஆண் பெண் அழி உருவாய் நின்ற ஆதியை, பூண்படு நாவுடை நெஞ்சம் உணர்ந்திட்டு, பூண்படு நாவுடை நெஞ்சம்
உணர்ந்திட்டு சேன்படு பொய்கை செயல் அணையாரே சேன்படு பொய்கை செயலணையாரே காண்கின்ற கண் ஒளி காதல் செய்து ஈசனை காண்கின்ற கண்ணொளி காதல் செய்து ஈசனை ஆண் பெண் அழி உருவாய் நின்ற ஆதியை ஆண் பெண் அழி உருவாய் நின்ற ஆதியை ஊன்படு நா உடை நெஞ்சம் உணர்ந்திட்டு ஊன்படு நா உடை நெஞ்சம் உணர்ந்திட்டு சேன்படு பொய்கை செயல் அணையாரே சேன்படு பொய்கை செயல் அணையாரே சுப அண்ணாவுடைய புத்தகத்துல விளக்கம். யோக பயிற்சியால் கண்கள் ஒளி பெறுகின்றன மையில் அக்கண் ஒளிக்கு காரணம் இறைவன் சோதி வடிவமாக புருவ மத்தியில் எழுந்து அருள் இருப்பதே என்று உணர்ந்து அவனுக்கு மிக்க அன்பு செய்து ஆண் பெண் அலி இந்த மூன்று வடிவமும் மேற்கொண்டு நிற்கும் அவனை இறைவன் தான் அப்படி இருக்கிறார். ஆண் பெண்ணா அலியா இருக்கிறார். மூன்று வடிவம் மேற்கொண்டு நிற்கும் அவனை தலை உச்சி சகசராரத்தில் கண்டு களத்தலை செய்யாது மாந்தர் வீணே நாளை கழிக்கின்றாரே. அதுல கலக்கிறது கலக்காம செய்யாம வீணாக்கிறாங்க. சிவனோடு கலக்காம அவன் கலக்காம அவங்க வீண் பண்ணிடுறாங்க. இந்த பந்தத்துல உறவுகள்ல இருக்காங்க. அந்த யோக பயிற்சியில பண்ணாங்க. கண் ஒளியால் காதல் செய்து காண்கின்ற ஈசனை என்று கூட்டுகன்னு சொல்லியிருக்காரு. கண் ஒளியால் காதல் செய்து காண்கின்ற ஈசனை என்று கூட்டுகிறார். பூண்படுனா அப்படின்னா தடைப்பட்ட நாக்கா சேன்படு பொய்கை கொடுத்திருக்காரு. தலை உச்சியில் சகசராரத்தில் தாமரை வடிவமாக உள்ள தானத்தை தான் அந்த சொல்றவர். அந்த ஸ்தானத்தை தான் சொல்றாரு. செயல் அப்படிங்கிறதுக்கு பொய்கையில் அனுபவித்தல் அப்படின்றாரு. அணையாரே எய்தாமல் இருக்கின்றார்கள். அதை போய் சேராம அப்படி இருக்காங்க. அவங்க வந்து உலகியல் வாழ்க்கையில பந்தத்துல இருக்காங்க. அணைதல் அப்படின்னாலே சேர்ந்து இருக்கிறது தான். அணையாம இருக்காங்க. அணையாரே சேராம இருக்காங்க. இதுல பாத்துருவோமா நம்ம இதுல திருவாவூர்ல பாத்துக்கலாம். பாக்கலாம் சார். காணுகின்ற கண்ணுக்கு உடனாயிருந்து காட்டுகின்ற ஒளியை போல உயிர்களை காதலிக்கின்ற ஈசனும் ஆணாய் பெண்ணாய் அழியாய் நின்ற முதற்பரம் பொருளும் ஆகிய இறைவனை பூண்பட்ட நாவோடு கூடிய நெஞ்சத்தால் பூண்பட்டிருக்காரு. இதுல நினைப்பற நினைந்து பரகாயத்தின் கண்ணே உண்டாகிய பொற்கையாகிய அமுத தடாகத்தோடு உடனுரைதலை பொற்கையாகிய அமுத தடாகத்தோடு பொருந்தாய் இருப்பார். பொருந்தாமல் இருப்பார் செயல் அணையாரே. அதுக்காக சொல்ல வர்றேன்.
இந்த பொற்கை தான் பாக்கணும்ல, என்னோட படிக்கிறேன். பொருள்களை காண்கின்ற கண்ணினது ஒளியை காதலிப்பது போல காதலித்து, பொருள்களை எல்லாம் பாக்குற நம்ம கண்ணினுடைய ஒளியை எப்படி காதலிக்கிறோமோ அது மாதிரி காதலிச்சு. எத்தனையோ பாட்டுல சிவனே கண்ணே கண்ணின் மணியே கண்ணின் ஒளியே அப்படின்னு சொல்றாங்களே அது மாதிரி சொல்றாரு. பொருள் காண்கின்ற கண்ணு ஒளி காதலிப்போ காதலித்து சுவையற்ற நாவினை உடைய மனத்தால் நினைந்து, மனசு இருக்கு பட் அந்த மனசோட நாவு வந்து சுவை இல்லாத நாவா இருக்கணுமா, சுவையற்ற. நீங்க சொன்னீங்க தடைப்பட்ட நாக்குன்னு சொன்னீங்க, இன்னொன்று வந்து பூட்டப்பட்ட நாக்குன்னு சொன்னீங்க. சுமதியில என்ன இருக்குன்னு பாக்கலாம். இவர் என்ன சொல்றாரு, சுவையற்ற நாவினை உடைய மனத்தால் நினைந்து, மனசிற்கு உடம்புக்கு சுவை உடைய நாக்கு இருக்கு சார், சுவையை உணர்கின்ற நாக்கு இந்த உடம்புக்கு. மனசுக்கு இருக்கிற நாக்குல வந்து உணர்வு முடியாது. இப்ப மனசுல வந்து நம்ம வந்து மந்திரங்களை ஜபிக்கலாம்ல, மனசுக்குள்ள மனசு நம்பிக்க முடியும், ஜபிக்க முடியும். அது அது ஒரு நாக்கு மனசுக்குள்ள வச்சுன்னு இருக்கு நம்ம மனசு. அந்த மனசு வந்து அது அப்ப அந்த நாக்கு வந்து சுவையை உணராத நாக்கு, அதாவது கட்டப்பட்ட நாக்கு அப்படின்றாரு. ஆக மனதால சொல்றாரு இது, அப்படிதான் அர்த்தம் அது. இந்த சுவையற்ற நாவினை உடைய என்ன அழகா சொல்றாரு பாருங்க, உடைய மனத்தால் நினைந்து நெடுங்காலமாக வருகின்ற பிறப்பு இறப்புகளை விட்டு ஒழிதற்கு ஏதுவான தவத்தில் தலைப்படுகின்றனர் இல்லர் உலகத்தினர். உலகத்தினர் வந்து நெடுங்காலமா வருகின்ற அந்த பிறப்பு இறப்புகளை விட்டு ஒழிவதற்கு ஏதுவான தவம், நீங்க சொன்னது வந்து சகஸ்ர தாளத்துல போய் கலக்கணும்னாரு. இவர் என்ன சொல்றாரு, அந்த தவத்தில் தலைப்படுகின்றனர் இல்லர் அப்படின்றாரு, அதுல போய் இருக்க மாட்டேன்றாங்க அப்படி. ஆனா பாருங்க, அப்ப ஆண் பெண் அலின்னு இதுல மூன்று பால் அழகா சொல்லிட்டாரு, மூன்று பால். அதே மாதிரியும் திருவாசகத்துல நிறைய இடத்துல ஒரு ஆணாகி பெண்ணாகி அலியாகி அப்படி வரும். ஆனா அப்படி இருக்கும்போது நம்ம அரசாங்கத்துல ரொம்ப நாள் வந்து அந்த ஜெண்டர்ல வந்து மேல் ஃபீமேல் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஏதாவது இப்ப நம்ம டிராவல் பண்றோம், பாஸ்போர்ட்டுக்கு பண்றோம்னு வச்சுங்க, அப்ளிகேஷன் அதுல அந்த ரெண்டு பாலுக்கு தான் பாக்ஸ் இருக்கும், ஏதோ நம்ம டிக் பண்ணுவோம். மூன்றாவது பாலை சேர்க்கணும்னு இப்பதான் ரீசெண்டா அது ஒரு பெரிய எழுச்சி வந்து இப்ப எல்லா இடத்துலயும் எம் ஃபீமேல் அதர்ஸ் அதை போடுறாங்க. ஆனா அந்த காலத்திலே பாருங்க, அவர் ஈக்குவலா ஆண் பெண்ணுக்கு ஈக்குவலா அலிக்கும் இடம் கொடுத்திருக்காரு, இடம் கொடுத்திருக்காரு பாருங்க. இறைவனே அப்படி நின்னாருன்னு சொல்றாரு, ஆண் பெண் அலி உருவாய் நின்ற ஆதியைன்னு சொல்றாரு, அவரே நின்றாரு அப்படின்றாரு. அது மாதிரி அவங்கள அந்த மாதிரி கேவலமா எல்லாம் பேசக்கூடாது, எந்த வகையிலயும் அவங்க வந்து ஆணுக்கோ பெண்ணுக்கோ தாழ்ந்தவங்க கிடையாது. அவரு பெரிய சமுதாய புரட்சி சார் இதெல்லாம் அந்த காலத்திலயே இவர் பண்ணிருக்காரு பாருங்க. இப்ப எல்லாம் அந்த மாதிரி அது அந்த அளவுக்கு பரந்த மனப்பான்மை நடுவுல எல்லாம் இல்ல, இப்ப இப்ப வருது கொஞ்சம். சரிங்க சார், படிப்போம். சுமதி அலியாய் விளங்கும் ஆதியான சிவன் அவனை உண்பதற்கு பயன்படும் நாவின் வழியே மனத்தை செலுத்தி தலையிடத்து உள்ள வான் மண்டலத்தில் உண்டாகும் இயற்கையான தடாகத்தில் உடன் உறைவதை பொருந்தவில்லை. இன்னொருவாட்டி படிக்கிறேன் ப்ளீஸ். இல்ல கடைசி வரிய கொஞ்சம் நிறுத்தி படி. ஆமா, இன்னொருவாட்டி இல்ல ஃபுல்லாவே ஒருவாட்டி படிச்சிருக்கேன் எனக்காக ப்ளீஸ். பார்க்கும் கண்ணில் ஒளியா இருந்த அருள்பவன் ஈசன், ஆனால் ஆனாய் பெண்ணாய் அலியாய் விளங்கும் ஆதியான சிவன் அவனை உண்பதற்கு மட்டும் நாவின் வழியே மனத்தை செலுத்தி தலையிடத்து உள்ள வான் மண்டலத்தில் உண்டாகும் இயற்கையான தடாகத்தில் உடன் உறைவதை பொருந்தவில்லை. அதாவது அவரை உண்பதற்கு உரிய அப்படின்னா வெறும் சாப்பாட்டு சாப்பிடுற உரிய நாவு இல்லாம இறைவனை உண்பதற்கு உரிய இந்த நாவை பயன்படுத்தி இந்த மனத்துல இருந்து என்ன பண்ணணும் அடுத்தது, அதுக்கப்புறம் வரத மட்டும் மனத்தை செலுத்தி தலையிடத்து உள்ள வான்மண்டலத்தில் உண்டாகும் இயற்கையான தடாகத்தில் உடன் உறைவதை பொருந்தவில்லை.
இந்த நாக்க வச்சு இறைவனை ஜபிச்சு மனசின் வழியில நிக்க வச்சு அதை உணர்ந்து சகஸ்ர தலத்துல இருக்கிறவரை போய் நம்ம சேரல அப்படின்னு சேரல அப்படிங்கிறாங்க. விளக்கம் ஊன்படு ஊன்படு அப்படின்னா உண்ணும். நீங்க சொன்னது வந்து என்ன சொன்னீங்க? தடைப்பட்ட நாக்குன்னு சொன்னீங்க. ஊன் படுக்கு இங்க உண்ணும்னு போட்டிருக்காரு. ஓகே, ஆமா, ஊன்னாலே உணவுதான். அலி ஆண் பெண் அற்ற தன்மை, சேன்படு பொய்கை, சிரசின் மேல் உள்ள வானமண்டலத்தில் உண்டாகும் இயற்கையான நீர்நிலை, அதான் சேன்படு பொய்கை. அப்புறம் செயல் உடன் உரைதல், செயல்ங்கிறது வந்து உடன் உரைதல். அவ்வளவுதான். எல்லாருமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு, நல்லா இருக்கு. மூணு மூணு பேரோட விளக்கமும் விளக்கமும் நல்லா பெர்ஃபெக்ட்டா. சரிங்க சார். காண்கின்ற கண்மொழி காதல் செய்து ஈசனை, காண்கின்ற கண்மொழி காதல் செய்து ஈசனை, ஆண் பெண் அலி உருவாய் நின்ற ஆதியை, ஆண் பெண் அலி உருவாய் நின்ற ஆதியை, ஊன்படு நா உடை நெஞ்சம் உணர்ந்திட்டு, ஊன்படு நா உடை நெஞ்சம் உணர்ந்திட்டு, சேன்படு பொய்கை செயல் அணையாரே, சேன்படு பொய்கை செயல் அணையாரே. சுமதி புத்தகத்துல அந்த ஊன்படு நான் போது நம்ம உணவை இந்த நாக்குல தானே சார் வைக்கிற போது, உணவு படுகின்ற இந்த நாக்கையா, இந்த நாக்கால நெஞ்சத்தில் உணர்ந்துட்டு இறைவனை, அப்போ நாவால துதிக்கணும் அப்படின்னு மறைபொருளா சொல்றாரு. ஆமா, உப்பு கம்மியா சாப்பிடுங்க, புளிப்பு கம்மியா எடுத்துங்க, சுவை தெரியவே கூடாதுன்னு இந்த பக்தி நெறியில இருக்கிறவங்க சுவையை கம்மி பண்ணிக்கணும்னு, அப்பதான் இறை பொருளை தேட முடியுவாங்க. எல்லாமே இருந்துச்சு வச்சுக்கலாம், அந்த கோபம் இருக்கும், குரோதம் இருக்கும், இது மாதிரி குணங்கள்லாம் அதிகமா வெளிப்படும். அதை சமநிலைப்படுத்தணும்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க. உரை செய்த மூவாயிரம் தமிழ் அறியவே நந்தி அருளது, காலை எழுந்து கருத்தறிந்து போதிடின் ஞான தலைவனை நண்ணுவர் அன்றே. ஓம் ஓம் ஓம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நமச்சிவாய வாழ்க, வாழ்க வளமுடன். வணக்கம் சார்.